Hello friends, welcome to my channel kukleeskitchen. In this video, we will complete hair care treatment. Skip it, we will see full of it. It will be useful. In this video, we will see 3 types of things. First, vandu scalp cleaning. Scalp vandu nalla nourishment, rombave protective, rombave strong. Irundha mattum dhaan hair vandu nalla grow aagum. So, nalla first vandu scalp clean pandrathu. Adukapra vandu hair mask. Eppadi skin ku vandu hair face pack andha mari potu namba nalla paadhukappa vechikkira mari hair ku vandu face pack potta dhaan vandu hair vandu odanj pogama nallave strong ah irukum. Adutha vandu nama vandu moisturizing pandrathu, adhaadhu conditioning pandrathu paaka porom. Indha moonume vandu veetla irukka porutkal vechidha paaka porom. Endha porulume vandu veliya poi vaangrudho adha edhume thevaipadadhunga. Rombave easy பண்ணிரலாம் நீங்க டே டு டே இத பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 to 2 मंथஸ்ல உங்களுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கால்ப் மசாஜ் பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து காஸ்டர் ஆயில்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து ஒரு 2 டிராப் அந்த மாதிரி ஊட்டுக்கோங்க அதே மாதிரி நம்ம கோகனட் ஆயிலும் வந்து 2 டிராப் அப்புறம் வந்து ஆல்மண்ட் ஆயில் இது மூணு வந்து 2 2 டிராப் போட்டுக்கலாம் என்கிட்ட வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லாதனால நான் 2 ஆயில் தான் சேர்த்திருக்கேன் பரவாயில்லை 2 ஆயில் மட்டுமே வந்து சேர்த்தாலுமே ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காஸ்டர் ஆயிலும் சரி இந்த கோகனட் ஆயிலும் சரி ரெண்டுமே வந்து செக்கல ஆட்டன சுத்தமான எண்ணெயை எடுத்துக்கணும்ங்க சும்மா அந்த பாட்டில்ல இருக்கறதெல்லாம் எடுக்க வேண்டாம் செக்கல ஆட்டன தான் எடுத்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் சோ இந்த மாதிரி 2 ஆயில் எடுத்துக்கேன் நானு இத வந்து லைட்டா ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ணனும் அவசியம் இல்லைங்க லைட்டா ஹீட் பண்ணா போதும் ஒரு வார்மான ஒரு टेंपरेचर வந்தோனே நீங்க கீழே இறக்கிடுங்க இப்போ இறக்கனோனே நம்ம வந்து ஸ்கால்ப்புக்கு வந்து நம்ம நல்லாவே இந்த மாதிரி தடவி மசாஜ் கொடுக்கணும் ஸ்கால்பா எடுத்து எடுத்து இந்த மாதிரி நல்லாவே தடவி மசாஜ் கொடுங்க இப்படி மசாஜ் கொடுக்க கொடுக்க நம்மளோட ब्लड सर्कुलेशन வந்து நல்லா சீராகுங்க இதனாலே வந்து நம்ம ब्लड फ्लो நல்லா அதிகமாகி நம்ம ஹேர் growth-க்கும் வந்து ரொம்பவே நல்ல எஃபெக்டிவா இருக்கும் நீங்க வந்து எவ்வளவுக்குவ்ளோ நல்லா மசாஜ் கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்குளோ நல்லது நீங்க டெய்லியுமே oil தேய்க்கும்போது நார்மலாவே இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டே நீங்க தேய்ச்சீங்கனா ஹேர் growth நல்லா இருக்கும் 1 hour அப்படியே விட்டுருங்க அது நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஹேர் பேக் வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க அதுதான் வந்து ஹேரை வந்து நல்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்கும் ஹேர் பேக்குக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயமோ நீமோ எடுத்துர்க்கேன் வேப்பிலையும் சின்ன வெங்காயமோ நீமோ வந்து ஒரு சூப்பரான ஒண்ணு ஹேருக்கு ரெண்டுமே வந்து ஹேர் growth-க்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா அரைச்சுக்கோங்க மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் இந்த ஹேர் பேக் வந்து ஹேர்ல ஃபுல்லா நல்லா தேய்ச்சுக்கோங்க நல்லா ஸ்கால்ப்ல ஃபுல்லா நல்லா விட்டு மசாஜ் பண்ணுங்க இந்த நீம் வந்து என்னன்னா நம்ம ஹேர்ல இருக்கிற பொடுகு அப்புறம் பெயின் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் செத்து போயிடும் அந்த பொடுகெல்லாம் வந்து நல்லாவே இது வந்து எடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே இந்த வேப்பில் வந்து எடுத்துரும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஹேர் growth-க்கு வந்து ரொம்பவே நல்லது ஹேர் வந்து நல்லா growth ஆகும் சின்ன வெங்காயம் டெய்லி அப்ளைட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் ஹேர்ல அப்படியே இருக்கட்டும் அது காஞ்சக்கப்புறம் நம்ம குளிச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோ நான் ஹேர் வந்து காய வச்சுட்டு இருக்கும் போது எடுத்தது வெத்தலை செடி வந்து வைக்கிற வீடியோ தான் இது இன்னைக்கு வந்து நம்ம வெத்தலை செடி வைக்க போறோம் வெத்தலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாத்துக்குமே வெத்தலை செடி வந்து எல்லார் வீட்லையுமே வைக்கலாங்க ரொம்பவே ஈஸியாகவே வளர்ந்துடும் அது வந்து ரொம்ப பராமரிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் தொட்டி இல்லைனா கூட நாங்கள் வந்து தொட்டி இல்லை மேலே கட்டிட்டு இருக்கனால இனிமேல் தான் தொட்டியெல்லாம் வாங்கணும் அதனால ஒரு குடம் வந்து ஓட்ட குடம் இருந்துச்சு அதே கட் பண்ணி இந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு வெத்தலையை வந்து வச்சாச்சு இந்த வெத்தலை வைக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா சைடுக்காக வைக்கணும் நேராக வந்து ஊனாமல் சைடாக ஊனி ஊனி வைக்கினா நல்லா வளரும் அப்படின்னாங்க இது வந்து ஒரு கொடி தானே ஸோ அதனால் சைடாக வச்சோம்னா நல்லா வளரும் சொன்னாங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக வைங்க இது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நம்ம வீட்டில் வெத்தலை இருந்துச்சுன்னா நல்லதுதான் நம்ம சாப்பிட்டோன்னா வெத்தலை போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெத்தலை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது வந்து வெயிலில் வைக்கணும்ல அவசியம் இல்லைங்க நிழல்லே நல்லா வளரும் தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றிட்டே இருக்கலாம் இது வந்து சும்மா வைக்கும் போது எடுத்தது இப்போ வந்து நல்லாவே காஞ்சிருச்சு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் குளிச்சுட்டு வந்தோடனே ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சுங்க நீம் அப்ளை பண்ணனாலே என்னமோ ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு அதுக்கு தான் வந்து அடுத்து நம்ம கண்டிஷனிங் பண்ண போகிறோம் இது வந்து ரைஸுங்க நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லை ப்ரௌன் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு
ஒரு வந்து ஒரு ஜாரில் அரிசியை போட்டுட்டு, நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி, அதை வந்து போட்டுட்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த வாட்டரோட அளவு எப்படி இருக்கணும்னா, நம்ம எவ்வளோ அரிசி சேர்த்துக்கிறோமோ அதோட 3 பங்காக வந்து வாட்டர் சேர்த்துக்கணும். அதாவது நான் 1/4 அரிசி சேர்த்துருக்கேன்னா அந்த 1/4 மூணு பாட் வந்து வாட்டர் சேர்த்துக்கணும். இது வந்து இதுக்கு பேர் வந்து ஃபெர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. இதை பற்றி வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன். இது வந்து நைட்டே இன்றைக்கி நீங்கள் வந்து நாளைக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கு தான் வந்து நான் இதை கொடுத்துருக்கேன். ஓவர் நைட் வந்து இது ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், அப்படியே வச்சுருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து டே 1 வீடியோ. இந்த டே 1 வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிருக்கணும். நான் இனிமேல் சொல்ல போகிறது வந்து நெக்ஸ்ட் டே தான் பண்ண போகிறது. ஸோ அதனால நான் இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு வந்து திருப்பி இன்னொரு வீடியோ போடுவேன். அதில் வந்து நம்ம கண்டிஷனிங் ப்ளஸ் ஹேருக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். எப்படிலாம் ஹேரை வந்து நொரிஷ் பண்ணுறது, எப்படி ஹேரை வந்து பாதுகாக்கிறது, அந்த மாதிரி தான். நீங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும், டென்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால தான் நான் மோஸ்ட்லி வந்து ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போட வேணாம்னு நினைச்சேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். ரெஜுமாவே இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். ஸோ அதனால இது வந்து சைட் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ. நாளைக்கு வீடியோட கண்டென்ட் இது, மறக்காம அதை பாத்துருங்க. அப்பதான் இந்த ட்ரீட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆகும்.